வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க, உங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய அபிப்பிராயங்கள் எங்களுக்கு அவசியம் தேவை, உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. நிகழ்ச்சியை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோம். இவர் வந்து சிறந்த பேச்சாளர். சிறுவயது முதலே ஊடகத்துறையிலே பல அனுபவங்களை பெற்ற ஒருவர். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் முதல் முதல்ல 24 மணி நேர தமிழ் வானொலியை ஆரம்பித்து வச்சவர். இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த தமிழ் வானொலியை ஆரம்பித்தவர் பாலசிங்கம் பிரபாகரன். இன்பத்தமிழ் ஒலி என்கின்ற இந்த வானொலியை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வெற்றிகரமாக இதை நடத்தி போயிட்டுருக்காரு. இன்னைக்கு நாங்கள் அவரை சந்திப்போம். வாங்க, சந்திப்போமா நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களே. வணக்கம் சாந்தா அக்கா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதே முயற்சியிலே வெற்றியையும் கண்டுகொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அது எங்களுக்கு பார்க்க தெரிந்து கொண்டே இருக்கிறது. இன்பத்தமிழ் ஒலி என்றால் பிரபாகரன், பிரபாகரன் என்றால் இன்பத்தமிழ் ஒலி. இது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம், பெருமைக்குரிய ஒரு விடயமும் கூட. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவிலே முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியை ஆரம்பித்து வைத்து இன்று வரை அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு பல வெற்றிகள் வர வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆமா, நிச்சயமாக மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியக்கா. எங்களுடைய 10வது ஆண்டுக்கு புதிய நிலைய கலையகத்தை நாங்கள் திறந்த பொழுது நீங்கள் அனுப்பிய கேக் இன்னமும், அதனுடைய ஐசிங் இன்னமும் வைத்திருக்கிறேன். அதிலே ஒரு கும்பம் வைத்து அனுப்பியிருந்தீர்கள். அந்த கும்பம் இன்னமும் எங்களிடம், எங்களுடைய நிலைய கலையகத்திலே அந்த ஐசிங் இவ்வளவு காலம் இருக்கிறது, 10 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இந்த வகையான ஐசிங் வந்து 50 வருடங்களுக்கு கூட அப்படியே இருக்கக்கூடியது. இந்த ஆஸ்திரேலிய காலநிலை, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இந்த காலநிலை அந்த ஐசிங்கை அந்த அளவுக்கு பாதுகாக்கிறது. ஆனால் மற்ற நாடுகளில், அதாவது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில், இது அந்த அளவுக்கு பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெப்பமான நாடுகளிலே வெடித்து ஹியூமிட் ஹியூமிட் வெதர் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த ஹியூமிட் வெதர்ல இந்த ஐசிங் வந்து அந்த அளவுக்கு நின்று பிடிக்காது. அந்த அளவில் எங்களுக்கு, நான் 50 வருடமாக செய்த ஐசிங் எல்லாம் இன்னும் வயசு பாதுகாக்கிறேன். நினைவுபடுத்தினேன், சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆரம்பத்திலே நான் நினைக்கிறேன் 96 ஆண்டு ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் தந்த ஒரு படம், ஒரு பெரிய ஃப்ரேம்லே நான் போட்டு வைத்திருக்கிறேன். நீங்கள் அது சீலையிலே தந்தீர்கள். ஒரு நாட்டிய கலைஞர் பெண் நாட்டியமும் ஒருவர் மேளம் அடிப்பது போன்ற ஒரு மொடர் நாட், அதுவும் உங்கள் நிலைய கலையகத்தில் இருக்கிறது. உங்கள் நினைவுகள் எங்கள் நிலைய கலையகத்தில் நடுக இருக்கிறது. படங்கள் இருக்கிறது, மனோரமா அவர்களோடு நிகழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய ஒருங்கிணைப்பில் சிட்னியிலும் புதத்திலும் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். அந்த படங்களும் இருக்கிறதாகவே உங்கள் நினைவுகளை மறந்து பயணிப்பது ரொம்ப குறைவு. நிச்சயமாக எனக்கும், நானும் உங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கின்றேன், பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். இன்று பாருங்கள், நிலைமை மாறி உங்களை நான் பேட்டி காண்கின்ற ஒரு நிலைமை இன்று வந்திருக்கிறது. அதுவும் ஜூமில், ஜூம் இன்டர்வியூ இன்று நடைபெறுகிறது. பிரபாகரன், எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், உங்கள் ஆரம்ப காலத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த வானொலியில் இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு, என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் இடைஞ்சல்கள் தடங்கல்கள் எது வந்தாலும் கூட நீங்கள் இன்னும் நின்று பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள் திடமாக. இது எங்கு ஆரம்பமானது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
அது உண்மையிலேயே கருவிலே வந்தது. என்னுடைய தாயார் எனக்கு 3 மாதங்கள் தான் தாய்ப்பால் கொடுத்தார். காரணம் அவர் வேலை நிறுத்தம், வேலை நிமித்தம் அப்பொழுது அவர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. நான் பிறந்த பொழுது அவர் என்னை 3 வயதிலேயே என்னுடைய அம்மம்மா அவர்களோடு விட்டுவிட்டு சென்று விட்டார். 3 மாதங்களிலே எனக்கு பால் நிறுத்தப்பட்டுவிட்டது என்றால் அவர் பயிற்சிக்கு சென்றார். அவர் யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே ஆங்கில பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியராக பயிற்றுவிக்கப்பட்ட காலம் அது. அதனாலோ என்னவோ என்னுடைய தாய்க்கு ரொம்ப கலை மீது, உங்களைப் போலதான் என்னுடைய அம்மாவும், அவர் கேக் செய்யவில்லையே தவிர இந்த கைவினைகள், தையல் வேலை, கை வேலைகள் என்று ரொம்ப வீடில் முழுக்க இருக்கும். இப்பவும் எங்களிடம் எங்களுடைய சகோதரர்கள் இல்லங்களிலே அம்மா செய்த கைவேலைகள் இருக்கிறது. வளர்ந்ததுக்கு பிறகு கூட லண்டனுக்கு போய் இப்ப 2017 தான் அவர் உயிர் நீத்திருந்தார், எங்களை விட்டு போய்விட்டார். ஆனாலும் அவர் லண்டனிலே இருக்கிற பொழுது கூட அந்த கைவேலைகளை செய்வார். ரிஜிஃபோமை எடுத்து அந்த ரிஜிஃபோமிலே முயல்கள் மாதிரி வெட்டி அதை 5-2 அம்மா அப்பா முயல், நாங்கள் 5 பிள்ளைகள், 5 சின்ன சின்ன முயல்கள் மாதிரி ஒரு காட்டில் இருப்பதை போல் செடிகள் கொடிகளை எல்லாம் எடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்டை ஒரு இதிலே ஒட்டி அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே இன்னமும் இருக்கிறது. அப்படி நெடுக, அதாவது குழந்தை பிள்ளையிலே அம்மா எங்களுக்கு உடுப்புகள் நாங்கள் ரெடிமேட் வாங்கியதே கிடையாது. ஒரு 15 வயசு வரைக்கும் ரெடிமேட் உடுப்பே வாங்குறது கிடையாது. ஒரு தீபாவளி வருமாக இருந்தால் ஒரே நேரத்திலே நாங்கள் 4 பையன்கள் ஒரு அக்கா ஒரே பேட்ரிக்லே சேர்த்து வைக்கிறது என்றால் ஒரே பேட்ரிக் துணியை வாங்கி கொண்டு வந்து 4 பேருக்கும் ஒரே பேட்ரிக் துணி, 4 பேருக்கும் ஒரே காற்சட்டை. இப்படி அவரிடம் இருந்த ஒரு கலை ஆர்வம், நல்ல ஓவியம் கேறுவார். அதில் அவர் எனக்கு என்னுடைய திறமைகளை கண்டோ என்னமோ எனக்கு அந்த பாடல்கள் அதுகளில் சின்ன குழந்தையிலேயே அந்த ஆர்வம் இருந்திருக்கிறது. பின்னர் நான் 4-5 வயதிலே கொழும்பு வந்துவிட்டேன். அம்மாவும் அப்பாவும் கொழும்பிலே வேலை செய்தார்கள். ஆகவே நாங்கள் கொழும்புக்கு வர வேண்டிய நிலை. அங்கே வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய 1வது வகுப்பை இந்து கல்லூரியிலே கற்றேன். அந்த காலகட்டத்திலே தான் அம்மா ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்தார் பாடசாலைகளில். அப்பொழுது மணிமலர் என்கின்ற ஒரு வானொலி நிகழ்ச்சிக்கு குழந்தை பிள்ளைகள், அதாவது 10 வயசுக்கு குறைந்த குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி, வானொலி அக்கா என்று அவர் செய்வார். வணக்கம் மருமக்களே, வணக்கம் தம்பி தங்கைகளே என்று சொல்வார். வணக்கம் மருமக்களே சிறுவர் மலர்களே, வணக்கம் தம்பி தங்கைகளே என்று சொல்வார். வணக்கம் அக்கா என்று நாங்கள் சொல்ல வேணும். இது தான் என்னுடைய ஆரம்பம். அப்பொழுது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மணி மலர் என்று ஒரு நிகழ்ச்சி, அதுதான் ஆரம்பகால நிகழ்ச்சி. அது பெந்த மலரை செல்வமாக மாறியது. அந்த நிகழ்ச்சிக்கு வார வாரம் எங்களுக்கு வீட்டுக்கு வேன் வரும். இதனால தெரியும் தடவை சொல்லிவிட்டேன் என்றாலும் வீட்டுக்கு வேன் வரும், வேன்லே நாங்கள் போவோம். சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு 4 மணித்தியாலங்களுக்கு மேல் அந்த அக்காவோடு இருந்து பயிற்சி. அம்மா அதுக்காக அம்மா இன்னைக்கு பிரபாரன், தம்பி பிரபாரன், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் இன்னைக்கு ஒரு தேவாரம் பாட போறேன் அக்கா என்று சொல்லி போட்டு நான் தேவாரத்தை பாடுவேன். அது ஒளிப்பதிவு செய்யப்படும். அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு அந்த அதுகள் ஞாபகத்திலே சொல்ல ஓடும். என்னோட சில விஷயங்களை நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால் எல்லாம் அச்சுட்டாக சொல்லுவதை என்னுடைய வளமையாகிவிட்டது. அந்த தோடம்பழ இனிப்பு அதுக்கு சன்மானம் எங்களுக்கு தோடம்பழ இனிப்பு தருவார்கள். எல்லாம் முடிச்சு ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சு வேன்லேயே கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டு விட்டு போவார்கள். அது அந்த இதிலே ஆரம்பித்ததுக்கா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் நான் 5 வயசிலேயே மைக்ரோபோனை பார்த்தவன் என்ற பெருமையுடையவன், மைக்ரோபோனுக்கு முன்னால் நின்றவன் என்ற பெருமை. கிட்டத்தட்ட இப்ப நான் மைக்ரோபோனுக்கு முன்னால் நின்று வருஷங்களை கூட்டினால் 50 வருஷங்கள் இடையிடையே இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வகையிலே. அதுக்கு பிறகு சிறுவர் மலர், அது அந்த ஒவ்வொரு வயதுக்கு 12 வயதுக்கு மேற்பட்டவராக போகிறபோது என்றால் அங்கே ரேடியோ சிறுவர்களையே போகிறபடினால அங்க அந்த பிள்ளைகளையே பிடிப்பார்கள். சிறுவர் மலர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம். அப்ப இந்த மைக்ரோஃபோன் அதுகள்ல பழக்கப்பட்டவர்களாக நாங்கள் கருதப்படுவோம். எல்லாம் எல்லாம் அந்த ப்ரொசீஜர்ஸ் தெரியும் தானே. அப்ப சுகம் புது புது பிள்ளைகளையே வைத்து சிறுவர்மலர் செய்யறதை விட ஏற்கனவே 5 வயசுல இருந்து வந்த பிள்ளைகளை எடுப்பது வளமை. அதன் மூலமாக சிறுவர் மலர். அதுக்கு பிறகு ஒரு பருவம் வந்து 15 வயசு 16 வயசு வர இளைஞர் மன்றம், வாலிப வட்டம் என்று ஒரு வீக்கெண்டும் பொதுவாக என்னுடைய நேரம் ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலங்கள் வானொலியோடு தான் கடந்து சென்றது. அப்படியே படித்து முடித்து
இலெவல் எடுத்த உடனே எனக்கு தொழிலும் கிடைத்துவிட்டது. பகுதி நேர அறிவிப்பாளராகவும் ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகள் எனக்கு கிடைத்தது. பகுதி நேர அறிவிப்பாளர், பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர். அதனால் தான் இந்த வாரொலியை இன்று சாத்தியப்படுவதற்கான காரணமே எனக்கு டெக்னிக்கல் சைட், அதாவது அங்கே இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபத்தில் இன்றுதான் அங்கே அறிவிப்பாளர்கள் தான் இருந்தார்கள். இப்பொழுதுதான் ஒலிபரப்பாளர்கள் என்று மாறி இப்ப கடைசி அது ஆர்ஜேலே வந்து நிக்கிறது இந்த வானொலியினுடைய பெயர். அறிவிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து அறிவிப்பாளருக்கு ஒரு அறை, ஒரு அறையில அங்கால அறையில அறிவிப்பாளர் இருப்பார், கண்ணாடி இருக்கும், கண்ணாடியின் மறுபுறத்திலே ஒலிபரப்பு உதவியாளர் இருப்பார். இரண்டு பேருக்கும் ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருக்கும். அறிவிப்பாளர் அடுத்ததாக பாசமலர் திரைப்படத்தில் ஜி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இவ்வளவுதான் அவற்றை வேற மயக்கு முன்னுக்கு இருந்து சொல்லிடுவார். அங்கால இருக்கிறவர் நம்ம இருக்கிற ஷெட்யூல்ல அவர் ஏற்கனவே பாலும் படமும் திரைப்பட என்ன பாசமலர் திரைப்பட பாடலை எடுத்து போட்டு எல்லாம் ரெடியா ஓட விட்டுட்டு டிஸ்க் தான் அப்ப வந்து ஒலிபரப்புகள் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் அவர் ரெக்கார்டு எல்லாம் ஓட விட்டுட்டு மிஷின்ல ஓட விட்டு டக்குனு அவர் சொல்லி முடிச்ச உடனே இந்த பாட்டை கையை விட்டால் அது பாடல் ஒலிபரப்பாகும். அப்ப அவர் மைக் ஆஃப் பண்ணி போட்டு அறிவிப்பாளர் என்னவும் செய்யலாம். அறிவிப்பாளர் என்றதுக்கான வரவிலக்கணம் என்னென்னா அவற்றை அறிவிக்கிறது மட்டும்தான். இப்ப நாங்கள் ஒலிபரப்பாளர் என்று அதுக்கு பிறகு வந்த காலம் எப்படி என்றால் நீங்கள் தான் ஒலிபரப்பும் செய்ய வேண்டும், இந்த அறிவிப்பும் செய்ய வேண்டும், இருந்து நீங்கள் தான் அந்த மிஷினையும் ஆப்ரேட் பண்ணணும் என்ற பொழுதுதான் அந்த பெயர் ஒலிபரப்பாளராக வந்தது. அதுக்கு பிறகு இப்ப டிஜே நான் தேடிக்கொண்டிருக்கேன். இவர்கள் ஜோக்கி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவர்கள் குதிரை ஓட்டுபவர்களாகத்தான் இன்றைக்கு புதிய வானொலிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில பேருடைய அறிவிப்பும் கூட குதிரை ஓடுற மாதிரிதான் இருக்கிறது. அதுக்காகத்தான் ஆர்ஜேன்னு வைத்திருக்கிறார்கள் என்று நான் இப்ப ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். சரி, உங்கள் ஆரம்பமே வானொலி நிலையத்தில் தான் உங்களுடைய தொழில். அதுக்கு பிறகு என்ன, இப்ப வானொலியில் நீங்கள் வேலை பார்த்ததுக்கு பிறகு ரூபவாகினியில் நீங்கள் கடமையாற்றினீர்கள், அது எப்படி? வானொலியிலே நான் என்னுடைய சிறு வயதிலேயே நான் அறிவிப்பாளராகவும் ஒலிபரப்பு உதவியாளராகவும் இருக்கிற பொழுதக்கா உண்மையிலேயே என்னுடைய நான் ரொம்ப பெரிய சிறு வயதில், அதாவது நான் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற பொழுது பிசிக்ஸ் மாஸ்டர் ரவீந்திரன், அவர் இப்ப லண்டன்ல கனடாவில் இருப்பார் நினைக்கிறேன், ஹோம்ஒர்க் செய்யாமலோ அல்லது பிசிக்ஸுக்கு இது பண்ணாமல் போகணும்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார். அவர் ஒரு யங் பட்டதாரி, இளம் பட்டதாரி ஆசிரியராக வந்திருந்தவர். அவர் இப்படித்தான் என்ன வீட்டில கூப்பிட்டு வச்சு கேட்டார், இங்க வேற ஏன் நீர் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா நான் சொன்னேன், இல்ல சார் நேற்று டிராமா ரெக்கார்டிங் இருந்தது அதுக்கு போயிட்டேன். அப்ப நீர் என்ன உமக்கு ரேடியோ உமக்கு காசு போடுமா, படம் போடுமா நினைக்கிறேன், இதற்கு படிப்பை விட்டுட்டு இல்ல மினக்கர் நீர் என்ற மாதிரி எனக்கு சொன்னது இன்றைக்கும் ஞாபகம். அப்ப அது சொன்னதும் சொன்னது அட்வான்ஸ் லெவல் முடிச்ச உடனே ரொம்ப சின்ன வயசுலயே 18-19 வயசுலயே நான் வேலைக்கு போயிட்டேன் அங்க இலங்கையில. அப்ப வேலை என்றால் பகுதி நேர வேலைதான், எனக்கு முழு நேர வேலை என்று கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு அது பிறகு ஒரு தொழில் தேட வேண்டிய தேவையே இருக்க இல்லை. என்னன்னா இந்த ரெண்டு தொழிலுமே ரெண்டு ஷிஃப்ட் செய்வேன். காலை 5 மணியிலிருந்து 1 மணி வரை அங்கால பக்கத்துல இருப்பேன் அறிவிப்பாளராக, பகுதி நேர அறிவிப்பாளராக. 1 மணியிலிருந்து பின்னேரம் 9 மணி வரையும் ஒலிபரப்பு உதவியாளர்ஷிப் வந்து பாஷை கிடையாது. நான் சிங்கள சர்வீஸ்லயும் கூட சிங்கள சர்வீஸா இருந்தா என்ன, ஆங்கில சேவையா இருந்தா என்ன, அந்த டிஸ்ட எடுத்து போடுற ஒலிபரப்பு உதவியாளர் வேலை யாரும் செய்யலாம். எல்லாரும் இப்ப சிங்களவர்கள் கூட தமிழ் சேனலுக்கு வருவார்கள், ஆனால் அதிகப்படியாக தமிழர்களை தமிழ் சேனலுக்கும் சிங்களவர்களை சிங்கள சேனலுக்கு விடுவார்கள். பாஷை புரிந்தால் நல்லது என்பதற்காக, புரிய வேண்டிய தேவை இல்லை என்ற நிலையிலே நான் ரொம்ப நன்றாக சந்தோஷமாக தாராளமாக உழைத்தேன் என்று சொல்லலாம். ரெண்டு ஷிஃப்ட் செய்வது சின்ன வயசு இளம் வயசு ஒரு விதமான இதுவும் கிடையாது, உற்சாகம் மற்றது மிகவும் பிடித்தமான தொழில், அதிலே முன்னுக்கு வர வேண்டும். எனக்கு பேச்சு போட்டி பாட்டு என்ன நான் முக்கலைகளிலும் பாடசாலையிலும் கூட நான் பாடசாலையில் ஒரு ப்ரிஃபெக்டாக வந்திருக்கிறேன் என்றால், ப்ரிஃபெக்டாக யாரை எல்லாம் வைப்பார்கள் என்றால் ஒன்றில் நல்ல படிக்கிறபடியாக இருக்கணும் அல்லது நல்ல ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவராக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய முக்கலைகளினுடைய முத்தமிழினுடைய ஆளுமை தான் என்னை ஒரு ப்ரிஃபெக்ட் ஆக்கியது பாடசாலையில். எப்படி என்றால் எனக்கு நாடகங்கள் நடித்திருக்கிறேன், பாடல் என்னுடைய
அம்மா வீட்டில எங்களுடைய குழந்தைகள் 5 பேருக்கும் 5 வாத்தியங்கள். அக்கா வீணை வாசிப்பார், எனக்கு அண்ணனுக்கு மிருதங்கம், எனக்கு வயலின், தம்பிக்கு ஃப்ளூட், கடைசி தம்பி மிருதங்கம் பழகி கடம் வாசிப்பார். நம்முடைய அம்மாடே அப்பாடே ஆசை என்னென்றால் நாங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் என்றால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்த இல்லாமல் கச்சேரி நடக்கக்கூடாது. அப்ப கச்சேரிக்கு போகணும்னா எல்லாரும் போயிடும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நான் வயலின் உங்களுக்கு தெரியும் வட இலங்கை சங்கீத சபை தான் அப்பொழுது அந்த கிரேட்ஸ் செய்கிறது. வயலின்லேயே 5வது கிரேட் பாஸ் பண்ணியிருக்கிறேன், வாய்ப்பாட்டில் 4வது கிரேட் பாஸ் பண்ணியிருக்கிறேன், வீணையிலே 3வது கிரேட் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வீணை அக்காட்டம் படித்தது அது எல்லாமே ஒன்றுதான், வீணை வயலின் வாய்ப்பாட்டு. நாடகங்கள் நடித்திருக்கிறேன், பேச்சு போட்டிகளில் 4 தங்கப்பதக்கங்கள் எடுத்திருக்கிறேன், அதை விட வெள்ளி பதக்கம், பிரான்ஸ் பதக்கங்கள் என்ற பதக்கங்கள். அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த கலையோடு தான் பயணம். இப்பொழுது நீங்கள் வீணை, வாய்ப்பாட்டு, மற்றது வயலின், இது மூன்று இசை கருவிகளே 2 கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் சரியா? அந்த இசை கருவிகளை நீங்கள் தொடர்ந்து பிரயோகப்படுத்தினீர்களா? வயலின் இடம் நீங்கள் இப்பொழுதும் வயலின் கருவிகளாக இருந்தால் நான் வயலின் வாசிப்பேன், ஆனால் வயலின் வாசிப்பேன். வீணையின் தருவீர்களாக இருந்தால் வீணைகளுடைய சுரங்களும் என்னால் வாசிக்க முடியும். பாண்டித்தியம் பெற அளவுக்கு நான் அதில் அதிகம் என்னை ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இங்கு வந்த பிறகும் நான் சில இடங்களில், அத குறிப்பாக ஆர்கெஸ்ட்ரா போன்றவை, அதாவது கூட்டு வாத்திய விடயங்களிலே எனக்கு ரொம்ப என்னால் முடியும். இப்ப ஒரு ஒரு பயிற்சி விற்று செய்வதாக இருந்தால் செய்வேன். ஆனால் சங்கீத கச்சேரிகளுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கின்ற அளவுக்கு எனக்கு ஞானம் வரவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது இந்த வாத்திய கருவிகள் படித்தீர்கள், சங்கீதம் கற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய இந்த வானொலி நிலையத்திலே பாடல்கள் தான் எந்த நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அதிகப்படியான நேரம். உங்களுடைய அந்த இசை ஞானம், இசையில் கற்றுக்கொண்ட அந்த அறிவு இந்த பாடல்களில் ராகங்களை இன கண்டு கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும்? இல்ல, அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ராகங்கள் அத்தனையும், 72 மேடகத்தா ராகங்கள் முழுமையாக பாடமாக்கி ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அளவுக்கு உடனடியாக இந்த ராகம் என்று சொல்லக்கூடிய அளவு ஞானத்தை நான் வளர்த்து கொள்ளவில்லை என்று சொல்லுவேன் என்று சொல்லுவேன். பயிற்சி எடுத்திருந்தால் உங்களுக்கு அது இன்னும் பயிற்சி எடுத்திருந்தால் அதிகப்படியாக இது எப்படி நான் 5வது கிரேட் என்று சொல்லுகிற பொழுது ஒரு 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 குவாலிபிகேஷனுக்காக நாங்கள் பாடசாலைகளிலே படிக்கிற படிப்பெல்லாம் இன்றைக்கு பயன்படுத்துவது இல்லை. அப்படி ஒரு ஒரு ராகம் தானம் பல்லவி வாசிக்க வேண்டும் என்றால் ஞானம் ஓரளவுக்கு இருக்க வேண்டும். இசை ஞானம் இல்லை என்றால் வயலின் போன்ற வாத்திய கருவிகளிலே அந்த விரல் வந்து சரியான இடத்தில் வருகிற பொழுதுதான் அந்த சுரம் வரும். ஆகவே அது ஒரு ஞானம். அது அந்த அந்த கருவியில் தந்தி சும்மா இருக்கும், நீங்கள் எந்த இடத்திலே விரலை அமர்த்துகிறீர்கள், எந்த அளவு அழுத்தம் கொடுக்கிறீர்களோ அதற்கேற்ப அந்த சுரத்திலே கமகம் வரும். அதே வழியில் இந்த கை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த கை போ போன்றது கூட அந்த பாட்டு அந்த விதத்துக்கு ஏற்றவர். நீங்க பார்த்திருப்பீங்க குண்டப்பிடி வைத்தியநாதன், அவர் இப்படி எல்லாம் செய்வார், அது அங்கே கணக்கணக்கணக்கணக்கு பேசும் இல்லையா? சோ அதுகள் எல்லாம் இருந்தது, அந்த யுக்திகள் எல்லாம் இருந்தது. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த விடயம் வந்து அதிகமாக கர்நாடக இசையை கேட்க வேண்டும். கர்நாடக இசையில இப்ப கர்நாடக இசை கற்காதவர்கள் கூட பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பாடலை கேட்டவுடன் ராகம் சொல்லுவார். அது காரணம் என்ன? கேட்டு 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 இது ஹம்சத்தனி ராகம், இது ஹம்சத்தனி ராகம் என்ற உடனே அவர்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டவுடனே இது ஹம்சத்தனி என்று தெரியும், இது மோகன ராகம் என்று தெரியும், கல்யாணி ராகம் என்று தெரியும். ஆனால் அது அது அந்த அளவுக்கு என்னிடம் இப்பொழுது நீங்கள் ஒரு பாடலை விவரப்பி விட்டு இது என்ன ராகம் பிரபாகர் என்று கேட்டால் நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன். நான் பொய்க்காக சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, சொல்லுவதே இல்லை. இல்லை, ஆனாலும் கூட இவ்வளவு காலம் நான் உங்களோடு பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம், உங்களுக்கு இந்த இசையில் இந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற விஷயம் எனக்கு இன்றுதான் தெரியும் உண்மையிலே. சரி, அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு வருவோம். ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்தீர்கள், 24 மணி நேர வானொலி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி எப்பொழுது தோன்றியது? உண்மையில் அது ஒரு சின்ன கதை. ஒரு 10 வருஷங்கள் நான் வானொலி, அதாவது SBS-லே அரை மணி நேர நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாகும். நான் மெய்னே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து
அழுதவர். ஏனென்றால் என்னால் ரேடியோ சிலோனையும் ரூபவாகினியையும் விட்டு விட்டு வருவதில் எனக்கு உடன்பாடே இல்லை. அந்த நாட்டிலே என்ன பிரச்சனை என்றாலும் ஆனால் நான் புறப்படுகிற பொழுது ஏற்பட்ட ஒரு ஒரு நிலை என்னை இன்று இவ்வளவுக்கு உயர வைத்திருக்கிறது. அதாவது நான் ஆஸ்திரேலியாவுக்கான விசா எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அன்று நான் ஒரு 3 நாளிலே புறப்பட போகிறேன். நான் இன்னும் லீவுக்கு கூட அப்ளை பண்ணவில்லை. ரூபவாகினியிலே முழு நேர வேலை ரூபவாகினியிலே, பகுதி நேர வேலை இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாப்படத்தில். அப்ப இங்க காலமே 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ரூபவாகினியில வேலை, அது ஃபுல் டைம் ஒர்க், அதை வேலை செய்து போட்டு பின்னேரம் 5 மணிக்கு அடுத்த ஷிப்டுக்கு போயிடுவேன். 5 to 11 ரேடியோ சலோன்ல பகுதி நேர அறிவிப்பாளராயோ அல்லது ஒலிபரப்பு உதவியாளராயோ தினம் போறது 11 மணிக்கு, மீது விடிய 9 மணிக்கு வர்றது. சில நேரம் விடிய 5 மணிக்கு அடுத்த நாள் ஷிஃப்ட் இருக்கும் ரேடியோ ஸ்லோட்ல. அப்ப அந்த ஷிஃப்ட்டுக்கு அந்த நாட்கள்ல காலையில 5 மணி ஒலிபரப்புக்கிறது. வீட்டுக்கு வாகனம் வர இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாப்படுது அறிவிப்பாளராக இருந்தார். அதே போல் இரவு 11 மணிக்கு 9 மணிக்கு பிறகு வாகனத்திலே கொண்டு போய் விடுவார்கள். 11 மணி 9 மணி 11 மணி 1 மணிக்கு வாகனம் இருக்கு. அதாவது உங்களுக்கு இலவச வாகனம் இட வீட்டுக்கு கொண்டே விடுவார்கள், வீட்டிலேயே கொண்டே விடுவார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, அப்பொழுது நான் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட இருந்த பொழுது அங்கே இந்த தமிழீழ விடுதலை போராட்ட பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. ரூபவாகினியில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் உத்தியோகத்தர்கள் தான் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 5 பேர் அல்லது 6 பேர் தான் தமிழ் உத்தியோகத்தர், அதில் நானும் ஒருவன். ரட்னம் அம்மா அவர்கள் தான் இயக்குநராக இருந்தார், தமிழ் இயக்குநராக. அதற்கு டெபுட்டியாக இருந்தவர் பி விக்னேஸ்வரன் அண்ணன், அவர் இப்பொழுது கனடாவிலே இருக்கிறார். அவர்தான், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவர் ஒரு ப்ரொடியூசராக இருந்த பொழுது ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்டாக என்னை எடுத்தார். என்னை எடுத்தார் என்று சொல்கிற வகையிலே என்னை அவர் தெரிவு செய்து, ரேடியோ சலோன்ல வந்து போனவர் தான் விக்னேஸ்வரன். அப்ப அவர் என்னை தெரிவு செய்து நீர் அப்ளை பண்ணும், இப்படி நாங்கள் ஒரு பொசிஷன் கோல் பண்ண போறோம் என்று சொல்லி அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போய் செலக்ட் பண்ணப்பட்டேன். அது ரெக்கமெண்டேஷன் என்று சொல்வதை விட ஒரு விருப்பிலே. இப்ப ரூபவாகினி ஆரம்பித்த பொழுது அதிலே அதிகப்படியாக ரேடியோ சலோன்ல இருந்துதான் எடுத்து செலக்ட் பண்ணி ட்ரைனிங்க்கு எல்லாம் அனுப்பியிருந்தார்கள். அதிலேதான் விக்னேஸ்வரர் எல்லாம் ஆரம்ப காலத்தில் ஈடுபட்டார்கள். சிங்கள சேவையாக இருந்தார் என்ன, அநேகமானவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அபரத்தை சார்ந்தவர்களும், சிங்களவர்களில் அதிகமானவர்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்படங்களிலே ஈடுபட்டவர்கள் தான் ரூபவாகினியினுடைய ஆரம்ப கால உத்தியோகத்தர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அன்று 2 நாள் 3 நாள் இருக்கிறது நான் புறப்படுவதற்கு, விக்னேஸ்வரன் என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார், பிரபாரன் இன்றைக்கு வேலைக்கு போக வேண்டாம், எங்களுக்கு கட்டாய லீவு தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு கட்டாய லீவு, அதாவது தமிழ் உத்தியோகத்தர்கள் அங்கே உள்ளே வர வேண்டாம், ரூபவாகினிக்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று. ஏனென்றால் பாதுகாப்பு கருதி, என்றால் தமிழ் உத்தியோகத்தர்கள் ஏதாவது பாதிப்பை செய்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சத்தில் நாங்கள் கட்டாய லீவிலே நிறுத்தப்பட்டோம். சம்பளத்தோடு தான், சம்பளம், நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், அவ்வளவுதான். அது மனதுக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து திரும்பி போகவில்லை. 3 மாதங்கள் லீவ் எடுத்திருந்தேன். ஆனால் 3 மாத லீவுக்கு பிறகு செல்ல வேண்டிய தேவை ஏற்படவில்லை. அங்கே பிரச்சனைகளும் அதிகப்படியாகி விட்டது. விக்னேஸ்வரன் சொன்னார், நீ வராதையும் என்று. நீ எனக்கு போகணும் போலதான் இருந்தது, ஆனால் அவர் சொன்னார் நீ வராதையும் என்று. ஏன்னா அங்க பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போய் கொண்டிருந்தது. 84, 85 என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள உச்சக்கட்டம். சோ அது என்னை ஆஸ்திரேலியாவுக்குள் முடக்கிவிட்டது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பெரிய கவலை, வாரம் தவறாமல் SBS ஒலிபரப்பு 30 மணி நேரம் தான் ஒலிபரப்பாக கேட்பேன். அந்த ஒலிபரப்பாளர்கள் அவர்கள் ஒலிபரப்பு பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, இங்கே சாதாரணமான தமிழ் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள். தங்களால் இயன்றளவு செய்தார்கள். ஆனால் எனக்கும் பெரிய ஆசை இருந்தது. அப்படி இருந்து கொண்டு வருகிற காலத்திலே தனக்கா 92ஆம் ஆண்டு SBSக்கு இணையாக இன்னும் ஒரு சமூக வானொலி ஆரம்பித்தார்கள். அரசாங்கம் சப்சிடி, அதாவது SBSல வந்து தெரிவு செய்து சம்பளம் கொடுத்து செய்கிறது. ஆனால் கம்யூனிட்டிக்கு சம்பளம் இல்லாமல் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், அதாவது சமூக கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த சமூகங்கள் என்ன SBSல முழுக்களையும் கேட்ட பண்ண முடியாத ஒரு சூழல், அது மற்றது நிதி தேவை. ஆகவே
அரசாங்கம் 98.5 என்கின்ற ஒரு ஃப்ரீக்வன்சியை கம்யூனிட்டி ரேடியோவுக்கு, அதுக்கு இப்ப 2000 FM ஆக இருந்தது, அப்பொழுது மல்டி கல்ச்சரல் ரேடியோ என்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது. மல்டி கல்ச்சரல் ரேடியோ என்று ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்ப 2000 FM என்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த ரேடியோவை ஆரம்பித்த பொழுது அந்த ரேடியோவில் ஈடிஏ என்று இளத்தமிழர் கழகம் தான் அந்த ரேடியோவை செய்வதற்கு என்றார். அப்ப இருந்த ஒரே தமிழ் கழகம் அல்லது சங்கம் என்று சொன்னால் இளத்தமிழர் கழகம் தான் சிட்னியிலே. அதில் கந்தராச அண்ணன் சற்று மெல்பர்ன் 4EB வானொலியிலே எஸ் வாசுதேவனோடு கடமையாற்றிய அனுபவத்தோடு இங்கே சிட்னிக்கு வந்திருந்தார். அவரை அவர்கள் நாடினாரோ அல்லது அவரவர்களை நாடினாரோ அவர்தான் முதல் நிகழ்ச்சி செய்வதற்கு. என்றால் இங்கிருந்த இளத்தமிழர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வானொலி என்றால் என்னென்ன தெரியாது. இவர் அங்கே 4EB-யிலே செய்த காரணத்தினால் இவரை அழைத்தார்கள். அப்பொழுது வாசுதேவன் தான் இவருக்கு அங்கே வானொலி பயிற்றுவித்திருக்கிறார் கந்தராஜாவிற்கு. உங்களுக்கு தெரியும் ஆசி கந்தராசா என்று சொல்லி இப்பொழுது எழுத்தாளராக பேராசிரியர் கந்தராசா அவர்கள். அவரிடம் வாசுதேவன் சொன்னதாக எனக்கு சொன்னார், அங்க சிட்னி என்றால் அவன் பிரபாரன் இருக்கிறான், நல்ல கட்டிக்காரப்படியன், அவரை சேர்த்து செய்யும், அவனும் வந்து உன்னோட செய்வான், அவரை சேர்த்து செய்யும் என்று சொன்னார். அதை இவர் எனக்கு சொல்லி என்னோட வந்து கதைத்தார். வந்து நான் சொன்னோம் என்ன வாங்குவோம், எனக்கு இது தின்றதுக்கு கூலியா வேண்டும், ரொம்ப ஆர்வமாக வாங்க வேண்டும் செய்வோம் என்னன்னு சொல்லி வீட்டிலே கூப்பிட்டு அவர் நானும் என்னுடைய வீட்டில் அப்பதான் கேசட் பிளேயர் தான், அப்ப கசட்லயே என்ன பாடல்கள் என்னெந்த பாட்டு கே.பி. சுந்தரா பாடிய ஒரு பாடல், அந்த பாடலினுடைய தக்க 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 தக்கவேன ஆடவா என்ற பாட்டு இருக்குது. அந்த பாடலினுடைய முன்னுக்கு பெரிய மேடை இசை வருகின்ற இவர்கள் தமிழ் முழக்கம் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப தமிழ் முழக்கம் என்று பெயர் வைத்தால் கொஞ்சம் நாத ஒளியோட இருக்கிறது, தீம் நல்லா இருக்கும் என்று தீம் மியூசிக் செய்தேன். அது இன்றைக்குமே எனக்கு பசுமையா இருக்கிறது. அந்த ஹோல் ஞாபகம், நிலத்திலே படுத்திருந்து ரெண்டு பேரும் கசட்டை அமர்த்தி இதை அமர்த்தி இங்கால கசட்டை ரெக்கார்டிங் அமர்த்தோனும் இதை பிளே அமர்த்தோனும் வந்து அந்த மியூசிக் முடிஞ்சோடனே இதை நிப்பாட்டோடும் இந்த மாதிரி செய்த அந்த நிகழ்ச்சி முதலாவது நிகழ்ச்சிக்கான முழு ஸ்கிரிப்டும் நான் எழுதி கொடுத்தேன். அதாவது இது பாடல் அறிவிப்பு என்ன, பாடல் என்ன, அறிவிப்பு சமூக அறிவித்து அது பசுமையான நிபுணர். நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன், ஆனால் பதிவாக இருக்க வேண்டும். நானும் கந்தராசாண்டன் தான் முதல் வானொலி ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு இடத்தமிழர் கழகத்தில் அங்கத்தவராக நான் இருக்கவில்லை. அப்ப என்னை அப்ப அதுல இருந்த இன்னும் ஒரு தம்பி சிவசம்பு பிரபாகரன், அவர் இடத்தமிழர் கழகத்திலே இருக்கக்கூடிய அவருடைய மாமா எல்லாம் இடத்தமிழர் கழகத்திலே இருந்தார். அவர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு திருகோணமலையில் அவருடைய அப்பாவை இராணுவத்தினரோ புலிகளோ இராணுவத்தினர் எரித்தார்கள். போஸ்ட்மாஸ்டராக இருந்தவர் என்றுதான் நினைக்கிறேன். அந்த வெறி அவர்களுக்கு இருந்தது, அவர்களுக்கு ரொம்ப ஆத்திரம் இருந்தது. என்னவோ தெரியவில்லை, என்னை அவர்கள் சற்று புறந்தள்ளி தான் வைத்துக் கொண்டார்கள். காரணம், நான் கொழும்பில் வாழ்ந்தவன், கொழும்பான் என்று சொல்றது இருக்குதானே, நான் கொழும்பில் வாழ்ந்தபடினால் எனக்கு சிங்களம் தெரியும். அப்ப அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு சந்தேகம், இவர் ஒருவேளை அங்க அங்கத்தை ஆளோ அப்படியோ என்ற சந்தேகம் இருந்தது தான் காரணமாக இருக்கணும், வேறு ஒன்றும் அல்ல. அதை விட காழ்ப்பம், இவரார் இவர் இவரார் எங்களுக்கு வந்து சொல்லி தரத்துக்கு என்ற மாதிரி எனக்கு வாய்ப்பு தரவில்லை. வாய்ப்பு தரவில்லை என்றால் நான் ஒரு கிழமை கந்தராஜா அண்ணன் செய்வார், ஒரு வண்ணவர் போகிறார், ஒரு கிழமை கந்தராஜா அண்ணன் செய்வார், அடுத்த கிழமை சிவசம்பு பிரபாகரனுக்கு பயிற்சி வச்சு சிவசம்பு பிரபாகரன் செய்வார். அப்படி வேறு ரெண்டு பேரும் தான் ப்ரோக்ராம் ரெண்டு ரெண்டு செய்யணும். இப்ப நான் கேட்டால் எனக்கும் ஒரு நாள் தாங்கலை, நான் ஒரு நாள் நான் தனியே செய்யறேன்னு, அதுக்கு இல்லை என்று சொல்லிட்டார்கள். அதுக்கு பிறகு கந்தராச அண்ணன் செய்து கொண்டிருந்தவர், அவர் டிசம்பர்ல ஹாலிடேல போக போறார். இது செப்டம்பர்ல தொடங்கியது. ஹாலிடேல போற பொழுது அண்ணன் நான் கேட்டேன், நீங்க போறீங்கடா உங்களோட டைமை நான் செய்யறேன் அண்ணன் என்று கேட்க சொன்னார். ரோமம் நீர் கட்டாயம் செய்யறான், நீர் செய்யும், நான் கயிற்சி ஒன்று மீட்டிங் கொண்டு வைத்தார்கள். மீட்டிங்க்கு நீர் வேற, நான் அது கட்டாயம் சொல்லி செய்தி சொல்றேன் சொல்லி கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் மீட்டிங்ல வச்சு அப்படி இப்படி எல்லாம் கதைச்சு அதுல மீட்டிங்ல மற்றவே ஒத்துக்கொள்ள இல்லை, இல்லை இல்லை அது இடிஏன உள்ளால் தான் செய்யணும், நீர் கவர்மெண்டால் போய் ஏதாவது வாசிக்கலாம், நீர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்குள்ள பிரச்சனை இல்லை, நீர் ஏதாவது வாசிக்கலாம், ஒரு கதையை சொல்லலாம், ஆனால் ஃபுல் ப்ரோக்ராமே நீர் செய்யலாம். இப்ப கந்தராச அண்ணனாலும் முடியவில்லை. நான் வெளிப்படையாக சொல்றேன்னா கந்தராச அண்ணன் முயற்சி செய்தார் என்பதுதான் உண்மை.
ஆனால் அவரால் முடியவில்லை. ரொம்ப மன வருத்தம், மன உளைச்சலோடு நான் அன்று நான் அழுதேன். என்னுடைய ஆண் வயசான ஆம்பளையாக இருந்தாலும் அந்த உணர்வு வந்து, அடே இவ்வளவு திறமையுள்ள, இவ்வளவு ஆர்வம் உள்ள, இவ்வளவு அனுபவம் உள்ள ஒருவன் ஒன்றுமே இந்த துறையிலேயே அனுபவம் இல்லாதவர்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன் என்று ரொம்ப மன வருத்தப்பட்டேன். டிசம்பர் மாதம் அலைந்தேன். அலைந்து திரிந்து சமூக வானொலிகள் எல்லாவற்றுக்கும் திரிந்து போக்கம் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ரேடியோவிலே, அது ரேஞ்ச் குறைவு, அதாவது அந்த போக்கம் ஹில்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கு இருக்குதானே அக்கா, எஃப்எம் கம்யூனிட்டி ரேடியோஸ், அந்த ரேடியோவிலே 3-2 CCR கம்பலாங் கம்யூனிட்டி ரேடியோ, எங்களுடைய நான் வசித்த பிரதேசத்தின் அண்மையிலே இருக்கக்கூடிய இடம், அங்கே போய் மெம்பர் ஆகி அவர்களிடம் கேட்டு, அவர்கள் டிசம்பர்லேருந்து தொடங்கிட்டேன், எனக்கு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1993 எனக்கு 1 மணி நேர நிகழ்ச்சி தந்தார்கள். முத்தமிழ் மாலை என்ற பெயரில் அந்த நிகழ்ச்சியை 1 மணி நேர நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். அற்புதமாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். அது தொடங்கி ஒரு கொஞ்ச நாட்களிலேயே மக்களுடைய ஆர்வம், மக்களுடைய மக்களுக்கு அது வித்தியாசம் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த ரொம்ப நேரம் அப்ப கெசட் பிளேயர்ல தான் பாட்டுகள் போடுறதுக்கா, அப்ப அந்த கெசட்ல பாட்டு போடுறா அந்த பாட்டை கியூ பண்ணி கொண்டு போகணும் ஒரு மணிக்கான ப்ரோக்ராம்ல, அந்த கெசட்டு சரியான இடத்துல சரியான பக்கத்தை போடணும், மற்ற பக்கம் திரும்பி போட்டு விட்டீங்கன்னா வேற பாட்டு வந்துடும். சோ ரொம்ப மகிழ்ச்சி. செய்திகள் வாசித்து விளம்பரங்கள் கூட அப்பொழுது உடனடியாக வர தொடங்கி விட்டது. எனக்கு அவர் இப்பொழுது சமீபத்திலேதான் காலமானார் அண்ணன் சண்முக சோதி அவர்கள், ஏர் டிராவல் எக்ஸ்பிரஸ். எனக்கும் அவருடைய ஸ்தாபனத்துக்கும் ஒரே வயது, அதாவது வானொலி அனுபவத்துக்கு. 93 நான் வானொலி ஆரம்பித்த பொழுதே விளம்பரம் தந்த முதலாவது விளம்பரம் ஏர் டிராவல் எக்ஸ்பிரஸ். அவர்கள் இப்பொழுது மூடிவிட்டார்கள் நினைக்கிறேன். ஆனால் 25வது ஆண்டை அண்ணனும் போன வருஷம், அவர் 1 வருஷம் முதல் தொடங்கி இருந்தார், நான் தொடங்கின உடனே அட்வர்டைஸ்மெண்ட் தந்திருந்தார். அது தொடர்ந்து அந்த ரேஞ்ச் காணாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்காது இந்த ரேடியோ. அப்ப எல்லா இடமும் சிட்னி முழுக்க கேட்கக்கூடிய ரேடியோக்களை தேடி தெரிந்த பொழுதுதான் 95வது ஆண்டு 2SCR என்கின்ற ரேடியோ யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி டவர்ல இருந்து போகும். அது நல்ல ஃப்ரீக்குவன்சி, பவர்ஃபுல் ரேடியோ, ஃபுல் ஃப்ரீக்குவன்சி FM. அவர்களிடம் விண்ணப்பித்த பொழுது அவர்கள் $170 per hour, ஒரு மணித்தியாலத்துக்கு $170 சார்ஜ் பண்ணினார்கள். நான் அதை $170 கொடுத்து வெள்ளிக்கிழமைகளில் இரவு இன்பத்தமிழ் இரவு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். அதுதான் வானொலியினுடைய ஆரம்பம். அந்த வானொலியின் இயக்கலேகத்தில் நான் செய்த கம்யூனிட்டி ரேடியோவில் டாக் பேக் இருக்கவில்லை, நேரடி ஒலிபரப்பு. அது எனக்கெல்லாம் புதிது, எங்களுக்கு பழக்கமே இல்லை. இலங்கை ஒலிபரப்பு கொடுக்காமத்தில் டாக் பேக்கே இல்லை, இலங்கையிலேயே இல்லை டாக் பேக் அப்பொழுதும். அப்ப ஆனால் நான் டாக் பேக்கை இங்கே உள்ள ஆங்கில வானொலிகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றால், நான் பார்ட் டைமாக பீட்சா ஹட் டெலிவரி செய்தேன். பீட்சா ஹட் டெலிவரி செய்கிற பொழுது, நான் டெக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொழுது பார்ட் டைமாக செய்தேன். ஆனால் மோட்கேஜ் அந்த அளவுக்கு உயர்ந்திருந்த காலம் அது, 88கள், 18% வட்டி கட்ட வேண்டிய சூழல். அப்ப பார்ட் டைம் வேலை செய்ய வேண்டும். அப்போ பார்ட் டைம் வேலையில இருக்கிற பொழுது நான் கேட்கறது வானொலி டாக் பேக், 2UE என்ற வானொலி. அது ஒரே டாக் பேக் தான். இப்ப அதுல பாப்பனடைய அறிவிப்பாளர் எவ்வளவு கெட்டித்தனமா கையாளணும், வந்து ஊழல் அது இது அதுக்கு அவர் எப்படி பேசுற, அதுல எனக்கு பெரிய ஈடுபாடு வந்துட்டு, ஏன் நாங்கள் செய்யக்கூடாது தமிழ்ல. இப்ப முதல் நேயர்களுடன் நேரடி ஒலிபரப்பை ஆஸ்திரேலியாவில் தமிழில், SBS கூட இல்லை நேரடி ஒலிபரப்பு, தமிழில் செய்தவன் என்கின்ற பெருமையும் இந்த தமிழோடி பாலசிங்கம் பிரபாரமே சாரம். அதை செய்கிற பொழுது நேர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய 1 மணித்தியால நிகழ்ச்சியில 1/2 மணித்தியாலத்துக்கு மேல நேர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். நேர்களுக்கும் புதிச்சு வானொலியில கதைக்கிறது இல்லையா அந்த ஆர்வம். அதுக்கு பிறகு நான் அங்கே எனக்கு ஒலிபரப்பு பயிற்சி வழங்கப்பட்டது, 6 மாத பயிற்சி. அது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டீவகன் என்ற ஒரு ப்ரோட்காஸ்டிங் ப்ரொஃபஸர், அவர் மூலமாகத்தான் அந்த பயிற்சி வழங்கப்பட்டது. அதில் நான் முழுமையாக ஒலிபரப்பினுடைய சூக்குமங்கள், எடிட்டிங், அது இது ஒவ்வொரு இதில் ப்ரோட்காஸ்டிங் லோ, ஆஸ்திரேலியன் ப்ரோட்காஸ்டிங் லோ என்று எல்லாமே படித்தேன். படித்து முடிக்கின்ற காலத்திலே தான் ஹிந்தியிலே நவத்தரங் என்று ஒரு 24 மணித்தியால பிரைவேட் ரேடியோ செட்ல
கேட்கக்கூடிய வானொலி நடத்துவதாக அறிந்தேன். அப்ப அதை நின்று விசாரித்து பார்த்த பொழுது அது சப்கரியர் புரோட்காஸ்ட் என்கின்ற ஒரு என்னுடைய ஸ்ரீவகன்கிட்ட கேட்கிறேன், இப்படி ரேடியோ செய்யலாமா, எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டா? அவர் சொன்னேன், இருக்குது, பட் இட் வில் காஸ்ட் யூர் லாட், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கோயிங் டு மேனேஜ். அப்ப அந்த வாய்ப்பு செய்யலாம் என்று சொன்னது மட்டும் எனக்கு போதும். நான் வானொலியிலே வந்து நேயர்களுக்கு சொன்னேன், ஒரு 24 மணிக்கால ஒலிபரப்பு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், பயங்கரமான ஆதரவு நிச்சயமா செய்யுங்கள் பிரபார். அந்த இன்பத்தமிழ் இரவே அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது என்னுடைய நிகழ்ச்சி. செய்யுங்கள் என்று உற்சாகம் தந்தார்கள். முயற்சி எடுத்தேன். 96 ஒரு வருஷத்துக்கு $30,000 தான் அவர் தான் கண்ட்ராக்ட் எல்லாம் ஸ்ரீபகன் தான் எனக்கு செய்து தந்தார். அவர் சொன்னார், ஹவ் யூ கோயிங் டு மேனேஜ் திஸ்? நான் நோ மை லிஸ்னர்ஸ் வில் சப்போர்ட் மீ. எனக்கு தொழில் இருந்தது, ஆனால் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லே இல்லை, நம்பிக்கையிலே தான் நான் அதை ஆரம்பித்தேன். நீங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுக்கும் போது அரசாங்கத்திடம் ஒரு கிராண்ட் எடுக்க வேண்டும், அரசாங்க உதவி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் அந்த அந்த சிந்தனைகள் எனக்கு வரவும் இல்லை. அதை செய்வதற்கான சாத்தியப்பாடுகளை விட முதலில் மக்களை சேர்க்க வேண்டும், லிசனர்ஸை சேர்க்க வேண்டும். ஒரு 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 வானொலி நடத்துகிறது என்றால் கேட்கிறவர்களை உருவாக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எதையும் செய்யலாம் என்று. இந்த கிராண்ட்கள் அவை எல்லாமே பேந்து பேந்து தான் வந்தவை, அவை அவற்றை செய்திருக்கலாம். அந்த முயற்சியில் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் அந்த விஷயங்களுக்குள் போக வேண்டிய தேவை இருக்கவில்லை. என்னை நேயர்கள் ஸ்பாயில் பண்ணினார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் முதல் தொடங்கிய நாட்களில் வானொலி பெட்டி, அதாவது என்னுடைய வானொலி சப்ஸ்கிரிப்ஷன் வானொலியாகத்தான் நான் தொடங்கியிருந்தேன். அதாவது நீங்கள் கேட்க விரும்பினார். அந்த நேரத்திலே ஈழத்தமிழர் கழகம் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு நம்பரை கொடுக்கும். அந்த நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செய்தி வாசிக்கும், விடுதலை புலிகளின் செய்தி அறிக்கை வாசிக்கும். அப்ப அதுக்கு அந்த நாள்ல 30% கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு போன் கால் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் காஸ்ட் யூ 30 cents. நான் வந்து அதெல்லாம் கணக்கு பார்த்து 29% ஒரு நாளுக்கு நீங்கள் செலவு செய்தால் 24 மணித்தியால ரேடியோ கேட்கலாம் என்ற கன்செப்டிலே $99 ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன். அப்படிதான் ரேடியோ. ஆனால் அதுக்கு நீங்கள் எங்களிடம் தான், நாங்கள் தான் அதுக்கான ரேடியோ கருவியை கொடுக்கணும் என்றால் சாதாரண FM கேட்க முடியாது. அப்ப அந்த கருவிகளை தயாரிக்கிற வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். அப்ப அந்த கருவிக்கான காஸ்ட் இருக்கிறது. அப்ப முதல் வருஷம் நீங்கள் வருஷாவரிசம் சந்தா செலுத்துறதாக இருந்தால் $149, $99 சந்தா, $51 ரேடியோவுக்கான அந்த தயாரிக்கிறதுக்கான காஸ்ட். ரேடியோ உண்மையில அதை விட கூட காஸ்ட் பண்ணது, ஆனாலும் இதுதான் வரையறை. அல்லது நீங்கள் $300 தந்து ஆயுள் சந்தாவாக $300 தரலாம் என்ற ஒரு திட்டத்தை போட்டேன். ஒரு பைனான்சியல் திட்டம் இல்லாமல் நான் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஹனிமூன் நன்றாக இருந்தது. எப்படி என்றால், எங்களுடைய மக்களில் பலர் என்ன செய்தார்கள் தெரியும், அந்த வருஷ வருஷம் கண்ட்ராக்ட் சைன் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் பிரபாரம், நாங்கள் $300 தாரோம், எங்களுக்கு லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் தாரோம், நாங்கள் லைஃப் சப்ஸ்கிரிப்ஷனா எடுக்கணும் $300. $300 தான் கூடினது. அப்ப எனக்கு நல்ல நிதி வந்தது. அப்ப பில் கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஏன்னா 300 வாங்கிவிட்டார்கள் அவ்வளவு ரேடியோக்கள். அப்ப அப்ப ஒரு இடத்திலேதான் நின்று யோசித்தேன், இப்படியே 300 கொடுத்தால் இப்ப ஹனிமூன் நல்லா இருக்கும், பின்னுக்கு என்னென்று வரும், அடுத்த வருஷம் செய்யறது. அப்ப நான் அதை நிப்பாட்டி விட்டு, அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டி விட்டு வருடச்சந்தா மட்டும்தான், வருடச்சந்தா இதுதான், அதாவது லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டினேன். அது கொஞ்ச நாள் ஓடியது. அதுக்கு ஒரு எதிர்ப்புகள் இருந்தது, வேண்டாம் அப்படி எங்களுக்கு அந்த கண்ட்ராக்டர்கள் நாங்கள் சைன் பண்ண விருப்பம் இல்லை அப்படி இப்படி. இப்போ அதுக்கு பிறகு ரேடியோ தனியாக விற்கிற ஏன்னா அப்போ அதுக்கு பிறகு விளம்பரங்கள் வர ஆரம்பித்து விட்டது, வருமானங்கள் வேறு விதமாக வர ஆரம்பித்து விட்டது. பல அறிவிப்பாளர்கள் வந்து என்னோடு சேர்ந்தார்கள், எத்தனையோ பேர், 60-70 பேர். நேரம் கிடைக்காது. ஒரு மணித்தியாலும் காலையிலே 5:30 ரேடியோ தொடங்கினால் இரவு 11 வரைக்கும் அறிவிப்பாளர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நான் காலையிலே ஒளிபரப்பு நான், மாலையிலே ஒளிபரப்பும் நான், ஆனால் இடையிலே செய்வதற்கு அத்தனை அறிவிப்பாளர்கள், அத்தனை வித்தியாசமான நிகழ்ச்சிகள். என்னுடைய ஒட்டுமொத்த அறிவு இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த ஆவணத்தில் கற்ற அவ்வளவு விஷயமும், அந்த ஒரு ஒரு பாடல்
48-hour ரூல்னு சொல்லி இலங்கை விவரிப்பு கொடுத்த அவனத்தில் ஒன்று இருந்தது. அதாவது ஒரு பாடல் 48 மணி தியாலத்துக்கு ஒரு முறைதான் ஒழிக்கும் சினிமா பாடல். அதுக்கன்றே அங்கே ஒரு ரெக்கார்ட் வைத்திருப்பார்கள், இந்த பாட்டு கடைசியா இப்ப போட்டது என்று. அதுக்கன்று ஒரு கம்பைலேஷன் ஆபீசர் இருக்கிறார் 48 hours ரூல் பார்க்கறதுக்கு. அறிவிப்பாளர்கள் தொகுத்து கொடுத்துட்டு போறாலும் இந்த பாட்டு இவரும் என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னு சொல்ல. அப்ப அதுலே அதை கூட நான் இங்கே சிடிக்கள் வாங்கி சிடிக்களுக்கு ஒரு கார்டு போடுவேன். அறிவிப்பாளர் ஒருவர் ஒளிபரப்பினால் அறிவிப்பாளர் அந்த திகதி எழுதணும், 8th month, 6th month எழுதி போட்டு தான் அந்த பாடம். அப்ப என்னன்னா அடுத்த அறிவிப்பாளர் அந்த சிடி எடுத்தாருன்னா பார்த்தாருண்டா இல்ல இது நேத்து போயிருக்குது நாளடை தான் இந்த பாட்டு போடலாம். இப்படி எல்லாம் செய்தோம். அதாவது நான் கற்ற விடயங்கள் அவ்வளவையும் இதிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அறிவிப்பாளர்களுக்கு பயிற்சி வழங்கினேன், அறிவிப்புகளுடைய சூக்குவங்களை சொல்லி கொடுத்தேன். அதனால் அத்தனை பேருடைய நிகழ்ச்சிகளும் தரமாக இருந்தது. இவற்றையெல்லாம் இப்ப ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுவார்களா தெரியாது, ஆனால் நான் ரொம்ப கற்றுக்கொண்டதை பலரோடு பகிர்ந்து கொண்டு அதனால் ஒரு மகிழ்ச்சியான நாட்களை இந்த தமிழோடு கடத்தி இருக்கிறது. ஒரு வருடம் தொடர்ந்து நான் நிகழ்ச்சிகளை செய்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அரை மணி நேர நிகழ்ச்சி பல்கலைக்களஞ்சியம் நிகழ்ச்சியை இரண்டு நிகழ்ச்சிகளை ஒரே நாடாவில் பதிவு செய்து இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை நான் ஒரு வருஷம் செய்தேன். அது குரல் செய்வதற்கு எனக்கும் முடியவில்லை. அந்த இந்து வானொலியும் ஒரு 10 வருடங்கள் செய்ய வேண்டி இருந்ததால் அது தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது. ரீதியாக அந்த காலம் ரொம்ப பெரிய கஷ்டமான காலமாக நான் பிபிசி தமிழோசை ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பி வருகிறேன். அந்த தமிழோசை ஒலிபரப்பை எப்படி ஒலிபரப்பினேன் என்று ஆரம்ப காலங்களை சொல்லுவதாக இருந்தால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதுதான் இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்ப ரெக்கார்டிங் அதுக்காக வென்றே ஒரு ஷார்ட் வேவ் ரேடியோவை வாங்கி அந்த ரேடியோவை டைமர்ல போட்டு டைமர் ஒன்று வாங்கி டைமர்ல போட்டு அந்த ரேடியோவை ஒரு வீடியோ பிளேயர்ல என்ன 2:45 தான் அந்த ப்ராட்காஸ்ட் லைவா வரும். ஷார்ட் வேவ்ல ரொம்ப கிளியரா இருக்காது. ஷார்ட் வேவுக்கு $190 $320 ஒரு ரேடியோ வாங்கினேன். என்ன அந்த ரேடியோவில் டியூன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து வீடியோக்குள்ள போட்டு இரவு போகிற பொழுது வீடியோவை அது அந்த லோங் பிளே இருந்தது அதுலே வீடியோவை ரெக்கார்டிங்ல போட்டுட்டு இந்த ரேடியோவை டைமர்ல போட்டுட்டு போய் படுத்துட்டு விடிய காலமே 6 மணிக்கு வந்து நிகழ்ச்சி செய்கிற பொழுது அந்த வீடியோல நேரத்தை பாதி நான் 11 மணிக்கு போகல போட்டுனடா அந்த வீடியோவை இத்தனை மணித்தியால 3:30 ஃபோர்வர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த வீடியோல இருந்து ஆடியோவை பிளே பண்ணி பிபிசி போட்டேன். அதுக்கு பிறகு பிபிசி சேட்டலைட்லேயே வந்தது. சேட்டலைட்டுக்கு $2,500 கட்டி சேட்டலைட்ல இருந்து ஆப்டஸ் சேட்டலைட் அவர்களிடமிருந்து நேர் ஃபீட் வாங்கியிருந்தேன். அந்த ஃபீடுக்கான லைன் என்ன என்பிஎன் லைன் இல்லை இப்போ என்பிஎன் இருக்கிறது அந்த அந்த லைன் அந்த லைனுக்கும் கிட்டத்தட்ட $1,500 மேல் நான் செலவு செய்திருக்கிறேன். அதனால் எல்லாமே அந்த தரம் இருக்க வேண்டும், குவாலிட்டி இருக்கணும், மக்களோட இது பண்ண வேணும்ன்றதுல ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப செலவுகளும் தான் மகிழ்ச்சியான விஷயம் தானே. நான் இதிலே ஊதியத்தையோ இதையோ எதிர்பார்ப்பது இல்லை. அந்த இந்த பாட்டுல சொல்ற மாதிரி மக்களுடைய பாராட்டு ஒன்றுதான் எங்களுக்கு சன்மானம் என்ற மாதிரி இது ஒரு மாயை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அந்த ஒரு ஒரு விருப்பு மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இப்ப யோசிச்சு பார்த்தால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க உதயன் என்ன உனக்கு 5 பிரயோசனம் இருக்கா, உதயம் 5 காசு வருதா, என்னத்துக்கு இவ்வளவு நேரம் இறக்குற, உதய நீ உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எவ்வளவோ வேலை செய்யலாமே. உண்மை அறிவுக்கு வேலை செய்து பணம் சம்பாதித்து இருக்கலாம், அந்த பணத்தை சந்தோஷமாக செலவு செய்திருக்கலாம். ஆனால் ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு திறமையை அல்லது ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு இதை மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு செய்தி கேட்கிறவர் என்றால் ஒரு வயதானவர் செய்தி கேட்கிறார் என்றால் அவருக்காக அதுல பெரிய திருப்தி. ஒரு பழைய பாடலை போடுகிறப்படுது, சங்கீத கச்சேரியை போடுகிறப்படுது, அங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நாங்கள் எங்கட மண்ணில வாழ்ந்ததை விட திறமையாக வாழ்கிறோம் என்று அந்த வாழ்வியலை உருவாக்குவது என்பது
படத்தினுடைய சன்மானத்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த திருப்தி இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்த இந்த பாராட்டுகளும் கௌரவங்களும் மகிழ்ச்சி இன்றைக்கு தான் ஓரளவுக்கு அங்கீகரித்து நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை விட முயற்சி எத்தனையோ வீழ்ச்சிகள் அதிலே என்னுடைய தப்புக்கள் தவறுகளும் பல இருக்கிறது. வீழ்ச்சிகள் பல தடவை வந்திருக்கிறது. நான் அதாவது நிதி ரீதியாக என்னென்னா நான் 2000 ஆம் ஆண்டு என்னுடைய முழுநேர தொழிலை விட்டு இதுக்குள்ளே இறங்கினேன். அதுக்கு காரணம் என்னை வாங்கினார்கள் என்று சொல்லலாம் மகாராஜா ஆர்கனைசேஷன் சக்தி FM அவர்கள் சம்பளம் தந்தார்கள். ஆனால் நான் அப்ப பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டு இதை பார்ப்போம் என்று சொன்ன பொழுது எனக்கு டாக்ஸ் ஆபீசரே சொல்லி போட்டார்கள், இல்லை வி கான்ட் கிவ் யூ பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ யூ ஹேவ் டு டிசைட் whether you want to resign or not. So then no choice, I resigned. Yes. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த ரிக்ரெட் என்று சொல்லக்கூடிய கடந்த காலங்களை நினைத்து கவலைப்படுகிறதில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஈடுபாடு இல்லை, நான் உடனும் கவலைப்படுவதில்லை. ஆனால் அவற்றை பாடமாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற வருத்தமாக போவே தவிர அதை நினைத்து அழுது எதுவுமே பிரயோசனம் இல்லை இல்லையா? அது சரி, அது சரி. இப்ப பாருங்க பிரபாகரன், இப்ப இந்த வானொலி நடந்து கொண்டு போன போது தொலைக்காட்சி, இப்பொழுது இந்தியாவிலிருந்து பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் வர ஆரம்பித்த காலம் அது. சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி என்ற எல்லா தமிழ் தொலைக்காட்சிகளும் இங்கு வந்து விழுந்த போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய வானொலியை பாதித்தது? அந்த அந்த விடயத்தை நீங்கள் தான் கேட்டிருக்கிறீர்கள், நானும் மறக்காமல் அதை சொல்ல வேண்டும். நானும் பிரகாசம் என்ற ஒரு தொலைக்காட்சியையும் 6 மாதங்கள் நான் இங்கே ஆஸ்திரேலியாவிலே நடத்தியிருந்தேன். ஜி தமிழில்லை, பாரதி என்ற ஒரு என்ன சேட்டலைட் வந்த காலம் அது. சேட்டலைட் சன் டிவி கூட ஆரம்பிப்பதற்கு முன்னர் நான் பேசுகிறேன். சரியாக நீங்கள் திடீரென்று எனக்கு அந்த வருஷம் ஞாபகம் இல்லை, 2000, 2001, 2000 முந்தைய 99, 98. அப்ப சேட்டலைட் வந்த காலம் இங்கே ஹிந்தியில் ஜி தொலைக்காட்சியை ஏசியா விஷன் என்கின்ற ஒரு அமைப்பு எடுத்து ஒளிபரப்பியது. அப்பொழுது தமிழுக்கும் ஒரு தொலைக்காட்சி என்ற எனக்கு தொலைக்காட்சி அனுபவம் இருக்கிறது, தொலைக்காட்சி ஆளுமை செய்யலாம் என்று நான் சேட்டலைட்டுக்கு பிரகாஷம் என்ற ஒரு தொலைக்காட்சியை ஜி தமிழ் அவர் ஏசியா விஷன் காரரோடு சேர்ந்து ஒரு சேனலை ஆப்டஸிலே வாங்கி பிரகாஷம் என்ற ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியிலே உள்ளூர் நிகழ்ச்சிகள் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். ஆனால் அதை முதல்லே மார்க்கெட் படுத்துவதற்கு, அதை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு பாரதி என்கின்ற ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்பொழுது மூடிவிட்டார்கள். இந்தியாவிலே சேட்டலைட் பாரதி தொலைக்காட்சி, அந்த பாரதி தொலைக்காட்சியோடு பேசி அவர்களுடைய நிகழ்ச்சிகளை சேட்டலைட் ஊடாக எடுத்து பாரதி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் போகும், ஆனால் எங்களுடைய தொலைக்காட்சி பிரகாசம் என்று அதுவும் ரொம்ப வெற்றிகரமாக, அதற்கு நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு மாதம் $30,000 சேட்டலைட்டுக்கு கொடுக்கிறது. நான் அதிகப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் எழுதிய செக் $90,000 செக் நான் எழுதியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தந்தார்கள். அதுல எனக்கு பெரிய பிரச்சனைகள் பின்னர் வந்தது. எப்படி? அதுவும் இந்த இன்பத்தமிழொடி ஆரம்பித்த அந்த அனுபவத்தை வைத்து, என்றால் மக்களுக்கு இன்பத்தமிழொடி மீது நம்பிக்கை இருந்தது, என் மீது நம்பிக்கை இருந்தது, என் மீது பெரிய நம்பிக்கை இருந்த காரணத்தினால் ஒரு வருஷத்துக்கான சந்தாவையும் சேட்டலைட் டிஷ் போடுறதுக்கான பணமாக $1,350 மக்கள் வழங்கினார்கள். வழங்கி என்னோடு சேர்ந்து கொண்டார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்தார்கள். அதனால் தான் இவ்வளவு செக் எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இல்லை, சேட்டலைட்டுக்கு மாசம் $30,000 கட்ட வேண்டும், $30,000 மாதத்துக்கு. இதெல்லாம் இப்ப சீப்பா போயிட்டு, சரியா? நான் சொல்றது அப்படியே ஏற்றுக்கான உண்மை. ஆரம்பித்தேன், ஆனால் அது பாரதி பின்னால் கைவிட்டு விட்டது, அவர்களால் இயங்க முடியவில்லை. அதே நேரம் என்னாலும் அதை கொண்டு செலுத்தவோ உள்ளூர் தயாரிப்புகளை தயாரிக்கக்கூடிய வசதி வரவில்லை. ஆகவே இந்த $30,000 கடைசியாக நான் $60,000 கொடுத்த செக்கிலே $30,000-$35,000 தான் பேங்க்ல இருந்தது. ஆனால் அதை பேங்க் மேனேஜர்கிட்ட நான் சொன்னேன், அதை பாஸ் பண்ணுங்க வரும் என்று. அவன் பாஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்கு பிறகு வருமானம்
எங்களுடைய மக்கள் அதற்கு அந்த வதந்திகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்து அது அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த முயற்சியும் நான் செய்தேன் அக்கா. ஆனால் தொலைக்காட்சி பானொலி சரி, அதற்கு பிறகு தொலைக்காட்சி ஆரம்பித்த போது கூட அரசாங்கத்தை நாட வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கவில்லை? ஏனென்றால் அந்த நேரம் அதுக்கான திறவுகோள்கள் இருக்கவில்லை. இருந்தாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேனே, இருந்தாலும் இந்த கம்யூனிட்டிக்கு எங்களுடைய இத்தாலியன் கம்யூனிட்டி அல்லது சைனீஸ் கம்யூனிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய அளவிலே பாப்புலேஷன் இருக்கிறது. எங்களுடைய பாப்புலேஷனுக்கு இந்த கிராண்ட்ன்றது மிக மிக சொற்பம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டாலும் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா அல்லது 3000 ரூபா 5000 ரூபா வருஷத்துக்கு தருவார்களே தவிர, இந்த செலவுகளை நினைத்து ஒருத்தருமே செய்யலையே. பெரிய பெரிய பணக்காரர்கள் இதை செய்யவில்லை. அவர்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருமா என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப நான் மக்கள் மாதிரி செய்தேன் என்பதை அல்ல, எனக்கு நம்பிக்கை இருந்தது. மக்களுக்கான சேவையை தரமாக கொடுப்பதாக இருந்தால் அதை நிச்சயமாக நடத்தலாம். நான் ஒரு ஊடகத்தினூடாக கண்டிருக்கிறேன், மக்களுக்கு நிரூபித்திருக்கிறேன். தரம் தான் அங்கே முக்கியம், பணம் அல்ல. பணத்தை விட உழைப்பு அல்லது அர்ப்பணிப்போடு அந்த படைப்பு மக்களை சென்றடைகிற விதத்தில். இன்றைக்கு என்ன பிடிக்காதவர்கள் கூட வானொலி கேட்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிடிக்காது, ஆனால் ரேடியோ கேட்பார்கள். அப்படியான ஒரு என்னுடைய பிரகாசம் முடிந்ததுக்கு பிறகு, அதாவது வழிகாட்டியவன் நான் தான். அதாவது இன்னைக்கு இப்ப ஆஸ்திரேலியா சிட்னில 3:24 ரேடியோ இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். என்னை குறை சொன்னாலும் பரவாயில்லை. இன்னைக்கு எனக்கு உள்ள ஒரு பெரிய திருப்தி என்னவென்றால், என்னுடைய வானொலியிலே பயிற்சிக்கப்பட்டு அறிவிப்பாளர்களாக வந்து இன்னைக்கு 3 வானொலிகள் நடக்கிறது என்றால் அந்த பெருமை நிச்சயமாக என்னைத்தான் சாரும். ஏனென்றால் அந்த துறையை இங்கேயும் சாத்தியம் என்று காட்டி இன்னும் எத்தனையோ பேர் செய்கிற அளவுக்கு அந்த துறையிலே ஆர்வத்தை ஊட்டியவர் என்றால் அது நிச்சயமாக என்னைத்தான் சாரும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறது தான் கஷ்டம். சரி, அடுத்த இன்னொரு விஷயத்தில் இப்போது நீங்கள் கால் பதித்திருக்கிறீர்கள், சினிமா. இப்போது நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன், அதில் ஒரு குயிலும் 2 கோட்டான்கள் திரைப்படம். அதில் நீங்கள் ஒரு நகைச்சுவை வேடத்தில் நடிக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறது, உங்களுடைய நடிப்பு நன்றாக இருக்கிறது. உங்களோடு உங்கள் பக்கத்தில் இருந்து நடிக்கின்ற மற்றவர் அவருடைய நடிப்பும் மிக அருமையாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்னர் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். இந்த நடிப்பு துறையிலே உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது என்று நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு கலைஞர், ஆரம்பத்திலிருந்தே கலைகளிலே நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிக்கவும் உங்களால் முடியும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். சோ இந்த நடிப்பு துறை எப்படி இங்கு ஆஸ்திரேலியாவில் சினிமா துறை எந்த அளவுக்கு முன்னேற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறதுக்கா, இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய மலினப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்று சொன்னால், எல்லாமே இப்ப ரொம்ப பெரிய பொருளாதாரம் அவசியம் இல்லை. சரியான கதைக்களமும் சரியான புரிதலோடு பலரையும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. இதைத்தான் நான் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். என்னை பொறுத்தவரையில் நல்ல வாய்ப்பு. அதாவது நேற்றைய அந்த நிகழ்ச்சியை என்னுடைய இன்னொரு செவியை இதை பற்றி பேசிய பொழுது சர்தாரோடு பேசியதை கேட்ட ஒரு நண்பன் சொன்னான், அது சொன்ன விஷயம் உண்மையே ஆழமாக, இது தமிழகத்து சினிமாவுக்கு அல்லது ஈழத்தமிழர்களுடைய சினிமா என்று நாங்கள் பிரித்து பார்ப்பது அப்படி பேசுவதே தப்பு என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைந்தான். இதில் எங்கே ஈழத்து சினிமா என்று சொல்கிற பொழுது ஒரு ஈழத்தவர் எடுத்தால் அது ஈழத்து சினிமாவா, அல்லது ஈழத்தவர் கதை எடுத்தால் அது ஈழத்தவர் தமிழ் சினிமா? தமிழ் சினிமா தான். அதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுக்கிற சினிமா என்று போடலாம். அதுலேயும் கூட அப்படி கூட நாங்கள் பாகுபடுத்த முடியாது என்று நண்பன் குறிப்பிட்டார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னவென்றால் இந்த
நாங்கள் இழத்து இலங்கையிலே சினிமா துறை ரொம்ப பின்தங்கி போய்விட்டது. காரணம் ஒரு சூழல் அங்கே நடந்த முடியல. இப்பொழுது அது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். குறும்படங்கள் படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியாக அவர்களால் முடியாது. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களால் பொருளாதாரத்தால் முடியும். இதிலே முற்று முழுதாக இந்த பாகுபாடு நான் என்று குறிப்பிட்டதை போலக்கா ரசிகர்கள் தயாரில்லை. இப்ப புதிய ஒரு நடிகர் நடித்தாலோ அல்லது புதிதாக ஒருத்தர் செய்கிற செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மக்கள் இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஒரு குயிலும் ரெண்டு கோட்டான்களிலும் நகைச்சுவை பாத்திரமாக அதில் எங்களுடைய எட்வர்டு அருணேசதாசன் வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அதுக்கான வாய்ப்பும் அந்த திரைப்படத்திலே கிடைத்தது. அது ஒரு சாதாரணமாக பெரிய அளவு வெற்றி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அந்த அந்த திரைப்படமே சினிமாவிலே நாடம் ஆடியன்ஸோடு போய் இருந்து பார்த்த பொழுது சிரிக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. சிரித்தார்கள் சில இடங்கள், சிரித்தார்கள் பெரிதாக இல்லை என்றாலும் அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். புதிய கலைஞர்களாக இருந்தாலும் படைப்புகள் அல்லது அந்த படைப்பு ஒரு தரமாக வருமாக இருந்தால் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை திரைப்படங்கள் ஏன் வரவில்லை என்றால் மக்கள் வந்து பார்க்க மாட்டார்கள். வரது மக்கள் இது லோக்கல் ப்ரொடக்ஷன், இது சரி வராது, இது என்னவங்கள் சும்மா அப்படி இல்ல. மக்கள் அதை ஆதரவு கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் வலியுறுத்துவது, மக்கள் இந்த பாகுபாட்டை பார்க்காதீர்கள். எல்லா படத்தையும் ஒரே மாதிரி சிந்தியுங்கள். ஆனால் எடுக்கிறவர்கள், படம் தயாரிக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன நிலையிலே மக்களுடைய ரசனை இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு திரைப்படங்களை செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு படத்தை வெளிநாடுகளில் படம் ஒன்று எடுக்கிறவர் எடுத்தவர்கிட்ட போய் அது சரியில்லை அண்ணா, இது சரியில்லை தம்பி, அப்படியே நீங்க எடுத்துறீங்க இப்படி அண்ணா உங்களுக்கு தெரியும் அண்ணன் அப்துல் சத்தியோட கஷ்டம் அண்ணன் அன்னைக்கு நாங்க போன அண்ணைக்கு என்ன மழை அண்ணன் இதெல்லாம் நான் சொன்ன இந்த சாட்டு வேண்டாம். தயாரிக்க வேணும் என்றால் படங்கள் அந்த தரத்துக்கு மக்கள் வர இல்லைன்னு மக்களை குறை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தரமான படங்களை தயாரிக்க இல்லை என்பதுதான். எங்கே இந்த படம் தயாராகிறது என்பதை பொறுத்து தான் இப்ப மக்கள் போறாங்க. இப்ப டைரக்டர்கள் இந்தியாவிலே கூட புதிய டைரக்டர்கள் எடுக்கிற படங்கள் கூட நல்ல வெற்றி படங்களாக ஓடுகிறது. ஏன், ஒரு நம்பிக்கையோடு போறார்கள். ஆனாலும் ஒரு கதாநாயகனோ அல்லது பெரிய ஆளுமை உள்ளவர்கள் உருவாகிற படங்கள் அது எப்படியான படமாக இருந்தாலும் ஓடுகிறது. அது அந்த அந்த கதாபாத்திரம் பெற்றுக்கொண்ட அங்கீகாரம் இல்லையா. ஏன் நாங்கள் ஒரு கதாநாயகனை உருவாக்க முடியாது எங்களுக்குள், ஏன் அழகானவர்கள் இல்லையா, நடிக்கக்கூடியவர்கள் இல்லையா. சில சில திரைப்படங்களை இங்கே தயாரித்தவர்களுடைய மனநிலையை சமீபத்திலே நான் அறிந்த பொழுது மிக வேதனைப்பட்டேன். என்றால் தன்னுடைய படமாக இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு பேர் வந்துவிடும் என்று சொல்லி அதை வெட்டக்கூடிய தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய படைப்பிலேயே காழ்ப்பு கொள்கிறவர்கள், அதாவது இவர் என்ற படத்துல நடிச்சு பேமஸ் ஆ போயிடுவார் என்று சொல்லி இவரை வெட்டுறதுக்கு முயற்சி செய்கிற மனிதர்களும் எங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது எப்படி அம்மா உருப்படுறது, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. துறை வெளிவரும். என்னுடைய திரைப்படம் வெகு விரைவில் வரும். 2021 ஒரு திரைப்படம் முழுநீள திரைப்படமாக வரும். எனக்கு இயக்கம், எனக்கு இந்த துறையிலே நான் ரூபவாகினியிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் எனக்கு தாராளமாக போதும். அதிலே இருக்கக்கூடிய சூக்குமங்கள் பல விஷயங்கள் எனக்கு தெரியும். என்னுடைய அந்த பக்கம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அந்த வாய்ப்பு இருக்கிறது. பல நான் தனியாக என்று சொல்வதை விட கதை கூட இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் கதைக்கான கருவுக்கான விளம்பரம் செய்யவிருக்கிறேன். ஏனென்றால் பலருடைய சிந்தனைகள் பலருடைய ஐடியாக்கள் எடுத்து செய்கிற பொழுது ப்ரொடக்ஷன் நன்றாக வரும். நான் தான் என்ன போகிறேன் என்று இது ஒரு பாரிய முயற்சி. இந்த வானொலி என்றால் நான் நீங்கள் எப்ப மயக்கத்தாருங்கள் நான் உடனடியாக பேசுவேன், அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கிறது. இந்த துறை பலருக்குடைய எக்ஸ்பர்டீஸ், அதாவது கேமராமேன், லைட்டிங், அது இதுகள் எல்லாமே ஒவ்வொரு ப்ரொஃபஷன். இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நானே செய்வேன் என்று சொல்லி போட்டு லைட்டும் பிடிக்கிறது நான், இதுவும் பிடிக்கிறது நான், பாட்டும் போடுறது நான் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் மேற்பார்வை செய்யக்கூடிய அறிவு இருக்கிறது, எல்லாவற்றிலும் அறிவு இருக்கிறது. ஆனால்
முழுசாக பெருசாக அந்த கேமராண்ட வியூ ஃபைண்டர் லென்ஸ என்னத்துல வைக்கணும்னு தெரியாது. ஆனா எப்படி படத்துல ஃப்ரேம் இருக்கணும், எப்படி அந்த முகம் இருக்கணும், முகபாவனை எப்படி இருக்கணும், சொல் டப்பிங் எப்படி இருக்கணும், தயாரிக்க முடியும். நான் அண்மையில் திரு எஸ் பி முத்துராமன் அவர்களை பேட்டி கண்டபோதுக்காக பேட்டி கண்ட போது அவர் சொன்னார் என்னென்றால், ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அதில் 23 துறைகள் இருக்கின்றன. திரைப்படத்தில் அந்த 23 துறைகளுக்கும் 23 பெயர்கள் சரியானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டால்தான் அந்த படம் வெற்றியது. சாதாரண சண்டை காட்சியாக இருந்தால் கூட, அல்லது ஒரு பாடல் காட்சியாக இருந்தால் கூட, அதுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரை வைக்கிறார்கள். நெப்பர்கள் இது என்ன டான்ஸ் மாஸ்டர், இது சும்மா இப்படி ஆடலாம், அப்படி நாங்களே சொல்லி கொடுத்துட்டு போவோம். இப்ப அதுதான் நடக்கிறது. இவருடைய லோக்கல் ப்ரொடக்ஷன்ஸ்லே நான் பார்த்த அனுபவத்திலே பார்த்ததிலே பார்த்து இப்படி பார்த்துட்டு நான் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் பார்த்ததை நீங்களே செய்ய முடியாது. இது பாடுவதை போலத்தான். டி எம் சவுந்தரராஜன் பாடின பாட்டை நான் பாத்ரூம்ல இருந்து பாடுற பொழுது எனக்கு சவுந்தரராஜன் குரல் தான் கேட்கும், ஆனால் பக்கத்துல கேட்கிறவனுக்கு கன்றாவியாக இருக்கும் இல்லையா? இதுதான் நாங்கள் செய்யற விஷயம். ஒரு பாட்டிலை நீங்கள் பாடுகிற பொழுது அந்த பாடல் கேட்பது போல் தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் கேட்கிறவர்களுக்கு இருக்காது. இதுதான் இங்கேயும் நீங்கள் சொன்ன போல ஒரு டான்ஸ் விஜய் ஆடுறார், இப்படி இப்படி ஆடுறார் என்று போட்டு நானும் அதே ஸ்டெப்பை இந்த படத்திலே ஆடலாம், இதுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் வேண்டாம் என்று சொல்றோம் இல்லையா? அங்கேதான் நாங்கள் புடைபடுவோம். சரியான டான்ஸ் மாஸ்டர் வேணும், அதை துறை சார்ந்தவர்கள் வேணும் இல்லையா? இது இதெல்லாமே கொஸ் கட்டிங் இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்துதான் இன்னைக்கு எங்களுடைய இந்த ப்ரொடக்ஷன்ஸ்கள்ல பல குறைபாடுகள், சொல்ல முடியாத அளவு குறைபாடுகள். ஒரு கதையை எடுத்து போட்டு இன்னும் ரெண்டு பேர்கிட்ட கூப்பிட்டு போட்டு காட்டி விளங்குதா எப்படி இருக்குது என்று கேட்கறது கூட மனசு இல்லாதவர்கள் எல்லாம் தயாரிக்க படிக்கிட்டார்களாக இருந்தால் ப்ரொடக்ஷன் படிக்க வேணாது. ஒரு ஒரு டைரக்டர் எங்களுடைய சங்கர் டைரக்டராக இருந்தார், அவருக்கு எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறார்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸினுடைய வேலை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளவு பேர் ஏன் அவர் வைத்திருக்கிறார் அவருக்கு செய்ய முடியாத வேலை என்றா? இல்லை, பலருடைய உழைப்பு, பலருடைய சிந்தனை, பலருடைய விடயங்கள் போக வேண்டும். நீ அசிஸ்டன்டா இரு, நீதான் இந்த கன்செப்ட், அல்லது நீதான் இப்படி அவரை அப்படி சொல்ல சொன்னது, இந்த ஆங்கிள போட்டது நீதானா இருந்தாலும் கூட உனக்கு அந்த கிரெடிட் நீ செய்யற பொழுதுதான் வரும். இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டன்ட் நீ, நான் கற்றதை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன். அதே நேரத்தில் கற்பது என்பதை விட உன்னிடமும் சில திறமைகள் இருக்கும், அதை நான் வெளிக்கொணர வேண்டும், அதற்றை நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்த வேண்டும். இது அவன் போய் சொல்லிடுவான், அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கர் என்ன செய்தார், அவர் ஒன்றும் செய்யல, நான் தான் அந்த 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 காட்சி அப்படி பண்ணேன் அப்படி சொன்னானாக இருந்தா அவன் உருப்பட மாட்டான் இல்லையா? சங்கர்ல வேலை செய்கிற அனுபவத்தை வச்சு நீ போகணுமே தவிர, நீ சங்கர்க்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லுகிறவர்கள் வர முடியாது. இந்த பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தானம்மா இந்த ப்ரொடக்ஷன்ஸோ எந்த ஒரு படைப்பும் தரமாக வராததுக்கான காரணம் மனசு, மனது மனது ரீதியாக எங்களுடைய மக்கள் ஒன்றுபடுவதில்லை, மற்றவர்களை மதிப்பதில்லை. நீங்க சொன்ன 23 ப்ரொஃபஷன் ஒரு திரைப்படத்துக்குள்ள இருக்கிறது என்றத யார்கிட்டயாவது கேளுங்க. அப்படி என்ன 23? சாப்பாடு சமைச்சு கொடுக்கறவன்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். சரியான சாப்பாடை கொடுக்கணும் சரியான நேரத்துல சரியான நடிகர்களுக்கு இல்லையா? பிரியாணியை கொடுத்துட்டு நடிகர்னு சொல்லி சொல்ல முடியாது. முடிஞ்ச பிறகு கொடுக்கறது பிரியாணியா இருக்கு. சும்மா உதாரணமா சொல்ல, நான் எல்லாத்துலயும் நான் பாண்டித்யம் பெற்றவன் சொல்லே இல்ல, அந்த துறைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? மதிப்பு கொடுத்து அந்தந்த துறைக்கு ஏற்றபடி தேர்வு செய்து ஒரு 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 ஒப்பனை. நான் நடித்த இந்த திரைப்படத்தில் ஒப்பனையே இல்லை. நான் நடித்த இந்த திரைப்படத்தில் ஒளி அமைப்புக்கு என்று இல்லை, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச பேர் தான் செய்தார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அதுக்கான காரணங்கள் அவர்கள் சொல்லுவார்கள். காரணங்கள் தேவையில்லை. ப்ரொடக்ஷன் இதாக வர வேண்டும் என்றால் நான் அதை வந்து கேட்கலாமா, ஏன் நீங்க லைவ் போட இல்லை? அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள். அல்லது இல்லை, அதை என்னுடைய காட்சியை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு பல பேர் சொன்ன இது அதுல லைட்டிங் சரியில்லை, அதுல நான் லைட்டிங்கே போட இல்லை, கேமராவை நம்பி செய்யப்பட்டது. ஸோ இதுகள் எல்லாமே நிச்சயமாக
மாற்றப்பட வேண்டும் என்பது அவற்றையெல்லாம் உள்வாங்கித்தான் 2021 கொரோனா விட்டால் இல்லை என்றால் 2022 வரும். அவ்வளவு நாள் செல்லாது. எனக்கு பொதுவாக இந்த 6 மாசம் 7 மாசம் மிரக்கட்டு செய்யறதில்லை. செய்யறதா இருந்தால் 24 படுத்தியாலும் முழித்திருந்து செய்து விடுவேன். உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கள் பிரபாகரன். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு விஷயங்கள் உங்களோட இன்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. பல முயற்சிகளில் பேசவே இல்லை, நான் தான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு நான் பேட்டி காண்பேன், நீங்கள் தான் பேச வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்தே பல தடங்கல்கள் ஹர்டில்ஸ் என்று சொல்வார்கள், அவற்றையெல்லாம் தாண்டி வந்து இன்றும் நீங்கள் எடுத்த விஷயத்தை சரியான முறையிலே நீங்கள் நடத்தி கொண்டு போகிறீர்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி எடுக்க போகின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பு, அதாவது சாந்தா ஸ்டேபிளுக்கு சந்திப்போமா நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்களித்தது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதே வேளையில் நீங்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைத்தது கூட எனக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாகவும் மதிப்பாகவும், அதுவும் நீங்களும் ஒரு பல்கலை வேந்தராக இருக்கின்ற உங்கள் சிந்தனையில் என்னையும் ஒரு பொருட்டாகவும் என்னுடைய படைப்புகள் அல்லது இந்த அர்ப்பணிப்புகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய பண்பையும் நான் பெற்றுகிறேன், பாராட்டுகிறேன். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். அக்கா நன்றி. மிக்க நன்றி பிரபாகரன். வணக்கம். நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பாலசிங்கம் பிரபாகரனுக்கு கிடைச்ச இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட பல அனுபவங்களோட பல தடைகள் பல தடங்கல்கள் எல்லாத்தையுமே தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில அவர் ஒரு நடிகராக உருவாகி இருக்கார். வருங்காலத்தில் அவர் ஒரு இயக்குநராக வரப்போறேன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் சந்திப்போமா நிகழ்ச்சியில். வணக்கம்.